வணக்கம். நாம் இன்றைக்கி சார்ஜர் கனெக்டரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சார்ஜர் கனெக்டரை எப்படி செக் பண்ணி பார்க்குறது? ஸோ நம்ம மொபைலில் நாட் சார்ஜிங் ப்ராப்ளம், நம்ம சம்டைம் மொபைல் சார்ஜ் ஆக மாட்டேங்குதுன்னா நம்ம என்னெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு சார்ஜர் பின் அப்படி எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இதுதான் சார்ஜர் பின்னு, தெரிதுங்களா? இதுதான் சார்ஜர் பின்னு. சார்ஜரில் மேக்ஸிமம் என்ன இஷ்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறாக போகும், சம்டைம் லூஸ் கனெக்ஷனாக இருக்கும். என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த சார்ஜர் கனெக்டர்ஸ்லாம் நம்ம ஃபோன் சம்மர் டைமில் பேசும்போதும் சரி, மழை காலங்களில் பேசும்போதும் சரி, நம்முடைய வேர்வை தண்ணி வந்து என்ன ஆகுனா ஃபோன் பேசும்போது இதுக்குள்ளே அந்த தண்ணி போகும். சம்டைம் மழையில் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா கூட அந்த மழையோட வாட்டர் என்னாகும், சின்ன ட்ராப்ஸ் என்னாகும், இது உள்ளப்பட்டு ஃபங்கஸ் போல வரும். நம்ம மெயினாக நம்முடைய வேர்வை இது பார்த்திங்கன்னா நிறைய சால்ட் அதிகமாக அதில் இருக்கிறதுனால இந்த வேர்வை தண்ணியில் சின்ன சின்ன ட்ராப்ஸ் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபங்கஸ் பாலம் வரும். ஃபங்கஸ் பாலம்னா நீங்கள் மொபைலில் கழட்டி பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் ஃபுல்லாக ஒரே ஒயிட் கலரில் நிறைய ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். அதனால என்ன ஆகும்னா சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்தமாதிரி மதர் போர்டை கழட்டி இந்த சார்ஜர் கனெக்டரை க்ளீன் பண்ணி போட்டு பார்க்கலாம். க்ளீன் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டு க்ளீன் ஆகிடும், அதுக்கப்புறம் கான்டெக்ட் ப்ராப்பராக கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சார்ஜர் போட்டால் சார்ஜ் வந்து ஏறும். சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக சார்ஜர் போட்டு போட்டு எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்டர் லூஸ் கான்டெக்ட் ஆகும். லூஸ் கான்டெக்ட் ஆச்சுன்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த அஞ்சு பின்ஸ் இருக்கும் பாருங்கள், இந்த பின்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த ஓப்பன் பண்ணி இந்த சார்ஜர் கனெக்டரை அகைன் சால்டர் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். சம்டைம் என்ன ஆகிடும்னா இந்த பின்னே டேமேஜ் ஆகிடும். இந்த பின்னு டேமேஜ் ஆகிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னை எடுத்துகிட்டு வேறு புதுசாக பின்னு மாற்றுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த சார்ஜர் கனெக்டரில் வரக்கூடிய ஃபால்ட். இது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கனெக்டரோட பின் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பின் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் சார்ஜர் கனெக்டர். மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் அஞ்சு பின் இருக்கும். இதை பாருங்க, 1, 2, 3, 4, 5, மொத்தம் வந்து அஞ்சு பின் இருக்கும். சில மொபைலில் 6 பின், 7 பின் அதிகமாக கூட பின்ஸ் இருக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, எது ப்ளஸ்ஸு மைனஸ்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது நம்ம கண்டுபிடித்தால இப்போ மதர் போர்டில் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னு 5 வோல்ட்டு, சார்ஜருடைய ஒர்க்கிங் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு. நீங்கள் நார்மலாக சார்ஜரை கனெக்ட் பண்ணிங்கன்னா ப்ளக் பாயிண்டில் சார்ஜரை கனெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே 230 வோல்ட் ஏசி வோல்ட் இருக்கும். அந்த 230 வோல்ட்டை அந்த சார்ஜர் என்ன பண்ணுறது, 230 வோல்ட்டை வாங்கி 5 வோல்ட் டிசியாக கன்வெர்ட் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டு கிடைக்கும். இதுதான் சார்ஜருடைய அவுட்புட். இந்த வோல்ட் வந்து தான் சார்ஜர் ஒர்க் ஆகும், அப்போ தான் மொபைலில் சார்ஜர் ஏறும். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் பின், தேர்ட் பின், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் இதெல்லாம் எதுக்காகனா, சிஸ்டத்துக்கு கூட நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஃபைலை மொபைல்லேருந்து சிஸ்டத்துக்கு மூவ் பண்ணுறீங்க, இல்லை சிஸ்டத்துலேருந்து மொபைலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸுடைய இந்த பாயிண்ட்டு ப்ராப்பராக கனெக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, நெகட்டிவ் பின்னு இங்கே பாருங்கள், 5th பின்னு இந்த 1st பின்னு, இந்த நெகட்டிவ் பின்னும் பாசிட்டிவ் பின்னும் மட்டும் கனெக்ஷனில் இருந்ததுன்னா ஜஸ்ட்டு மொபைல் உங்களுக்கு என்ன ஆகும்னா சார்ஜ் மட்டும்தான் ஏறும். அதர்வைஸ் சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ண முடியாது. சார்ஜர் மட்டும்தான் சார், சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டேட்டா கேபிள் வச்சுருப்பாங்க, அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா சார் நான் போட்டால் சார்ஜ் மட்டும் தான் சார் ஏறுது, நான் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணால் எனக்கு ஃபைலில் காட்ட மாட்டேங்குது, உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்படின்னா, இந்த மிடில் இருக்கக்கூடிய டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் பின்னும் ப்ராப்பராக கனெக்ட் ஆகலை அப்படின்னா உங்களை சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது ப்ராப்பராக கனெக்ஷனில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி போகணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த மிடில் இருக்கக்கூடிய பின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பின். சில டைமில் இது வந்து உங்களுக்கு டம்மி பின்னாக கொடுத்துருப்பாங்க, யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு டம்மி பின் பர்பஸ்க்காக சில இடங்களில் கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து நெகட்டிவ் பின். ஸோ இதுதான் ஒரு சார்ஜர் கனெக்டரோட பின் டீட்டெயில்ஸ். இதை நம்ம இப்போ மதர் போர்டில் செக் பண்ணி பார்க்க போகிறோம், எது பாசிட்டிவ் பின் எது நெகட்டிவ் பின் நம்ம இப்போ கண்டுபிடிச்சி பார்க்க போகிறோம். நம்ம மல்டிமீட்டர் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி மோட் வைங்க. இந்த கண்டினியூட்டி மோட்னா என்னென்னா, டச் பண்ணால் பீப் சவுண்டு வரும், தட் இஸ் கண்டினியூட்டி மோட், சரியா? வச்சுட்டு இதில் எது ப்ளஸ்ஸு எது மைனஸ் எப்படி சார் கண்டுபிடித்தேன்னா, ஒரு பின்னை பாடியில் டச் பண்ணிங்க, இங்கே பாருங்கள் ஒரு பின்னை பாடியில் டச் பண்ணிங்க, ஓகேவா? இன்னொரு பின் எடுத்து போயிட்டு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பின்னு லாஸ்ட்டு பின்னை தான் இருக்கும்,
ஓகே, மிடில் இருக்கிற பின்னு ப்ளஸ் மைனஸாக இருக்காது. அதனால் ஒரு பின்னை பால் டச் பண்ணிட்டு இன்னொரு பின்னை எத்தினை வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பின்னிலையும் லாஸ்ட் பின்னும் டச் பண்ணி பாருங்கள். எதில் பீப் சவுண்டு வருதோ அது நெகட்டிவ் பின். ஓகே, எது பீப் சவுண்டு வருதோ, இப்போ இதில் வைக்கிறேன் இதில் சவுண்டு வரல, ஓகே இங்கே வைக்கிறேன் சவுண்டு வருது பாருங்கள். இந்த சவுண்டு வர பின்னு வந்து நெகட்டிவ், ஏன்னா என்னுடைய பாடியில் வச்ச ஒரு ஒரு பின்னு நான் பாடியில் டச் பண்ணியிருக்கேன். ஒரு பின்னு பாடியில் டச் பண்ணிவிட்டு இன்னொரு பின்னை வந்து ஃபஸ்ட்டு பின்னு லாஸ்ட்டு பின்னு வைக்கும் போது எது சவுண்டு வருதோ அது நெகட்டிவ் பின்னு, சவுண்டு வராமல் இருக்கிறது பாசிட்டிவ் பின்னு. சரியா, இப்போ நான் ப்ளஸ்ஸு மைனஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த வர இந்த பின்னு நெகட்டிவ் பின்னு, இந்த பின்னு பாசிட்டிவ் பின்னு, புரியுதா? நான் ப்ளஸ்ஸு மைனஸு கண்டுபிடிச்சிட்டேன், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மல்டிமீட்டரை டிசி 20 வச்சுங்க. இந்த டிசி 20 வச்சுட்டு சார்ஜர் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிங்க. இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன், சரியா? பவர் கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சார்ஜருடைய ஒர்க்கிங் வோல்ட்டு 5 வோல்டேஜ். சரியா, இப்போ என்ன பண்ணுங்கன்னா, அதேமாதிரி பிளாக் ப்ரோபை ஏதாவது பாடில் டச் பண்ணிங்க. பிளாக் ப்ரோபை ஏதாவது பாடில் டச் பண்ணிங்க. டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி எது எது பாசிட்டிவ் பின்னு தெரியும், அந்த பின்னில் போய் டச் பண்ணுங்கள். உங்களுக்கு 5 வோல்ட் வருது பாருங்கள், 5 வோல்ட் வருதா? இந்த 5 வோல்ட்டு வர்றதுனால இந்த சார்ஜர் கனெக்டர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா, இந்த 5 வோல்ட்டு வந்த பிறகு தான் இங்கிருந்து தான் என்ன பண்ணோம், சார்ஜர் கண்ட்ரோல் ஐசிக்கு இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே வரும், இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே வரும். சரியா, இப்போ நான் 5 வோல்ட்டு செக் பண்ணி பார்த்துறேன். சரி சார், இந்த 5 வோல்ட்டு இந்த சர்க்கியூட்டில் எங்கே சார் போதும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ, சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, மல்டிமீட்டரை அதே மாதிரி கண்ட்ரிபியூட்டர் மோட் வச்சுட்டு பவரை டிஸ்கனெக்ட் பண்ணுறேங்க. இந்த 5 வோல்ட்டு இங்கேருந்து எங்கே போக போகுது, தட் இஸ் கண்ட்ரிபியூட்டர் செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி பாசிட்டிவ் பின்னு தெரியும், இந்த பாசிட்டிவ் பின்லேருந்து ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு இன்னொரு பின் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நியரஸ்ட்டு ஒவ்வொரு காம்பனண்ட்டை வச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், பாருங்கள் காம்பனண்ட் வருதா? இந்த காம்பனண்ட் என்ன காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயோடு. இந்த காம்பனண்ட் பேர் டயோடு. ஃபஸ்ட்டு இங்கே கொடுக்குற 5 வோல்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டயோடு கொடுக்குறாங்க. பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், ஒரு கெப்பாசிட்டி இருக்குது பாருங்கள், புரியுதா? ஸோ இந்த டயோடுக்கும் போகுது, இந்த கெப்பாசிட்டும் போகுது. சரியா, அகைன் இந்த டயோட்லேருந்து தான் என்ன பண்ணுன்னா டைரெக்டாக சார்ஜர் கண்ட்ரோல் ஐசிக்கு வந்து போகும், புரியுதா? அப்போது அகைன் அதேமாதிரி அந்த சார்ஜரை கனெக்ட் பண்ணிவிட்டு மல்டிமீட்டர் டிசி 20 வச்சுட்டு இந்த 5 வோல்ட் இப்போது இங்கே இந்த டயோடுலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி இந்த சார்ஜர் கனெக்டில் செக் பண்ணி காட்டுறேன், 5 வோல்ட் வருது. இந்த 5 வோல்ட் இங்கே வருது இல்லையா? இந்த 5 வோல்ட் இங்கே வந்த பிறகு இங்கே பாருங்கள், 5 வோல்ட் இங்கே வருது. மல்டிமீட்டரில் பாருங்கள், 5 வோல்ட் இங்கே வருது இல்லையா? இப்போ இந்த 5 வோல்ட்டு இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் இந்த டயோடில் செக் பண்ணால் வரும் பாருங்கள். டயோடில் செக் பண்ணுறேன், இந்த சார்ஜர் கனெக்டில் உங்களுக்கு 5 வோல்ட் வந்த பிறகு இந்த கனெக்டில் செக் பண்ணி பாருங்கள், இங்கே வருது இல்லையா? இங்கே வந்த பிறகு இந்த டயோடில் இப்போ செக் பண்ணி பாருங்கள், அதே வோல்ட்டிங் காட்ட பாருங்கள், டயோடில் காட்டுதுங்களா? அவ்வளோதான். அதேமாரி இந்த கெப்பாசிட்டி வச்சு பார்த்தாலும் கெப்பாசிட்டியில் 5 வோல்ட் வரும். தென் இந்த கெப்பாசிட்டர் டயோடு மூலிமா டேரெக்டாக சார்ஜர் கண்ட்ரோல் ஐசிக்கு டேரெக்டாக போயிடும், சரிங்களா? இதில் என்ன பார்க்குறீங்கன்னா, சப்போஸ் சார்ஜர் ஏறல, இந்த கனெக்டர் நல்லா இருக்குது சார் ஆனால் சார்ஜர் ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா, இந்த டயோடு ஃபால்ட்டாக இருந்தாலும் சார்ஜர் ஒர்க் ஆகாது, இந்த கெப்பாசிட்டர் ஃபால்ட்டாக இருந்தாலும் சார்ஜர் ஒர்க் ஆகாது. சார் இந்த சார்ஜர் கனெக்டரும் நல்லா இருக்குது, இந்த நியரஸ்ட்டு ஒரு SMT காம்பனண்ட்டு டயோடு கெப்பாசிட்டி எல்லாமே நல்லா இருக்குது சார், ஆனால் அங்கே அப்படியும் சார்ஜ் ஏற மாட்டேங்குதுன்னா ஃபைனலாக உங்களுக்கு சார்ஜர் கண்ட்ரோல் ஐசி ஃபால்ட் இருந்தாலும் உங்களுக்கு சார்ஜர் வேலை செய்யாது. நீங்கள் எடுத்த உடனே சார்ஜர் ஐசியை மாற்றிடாதீங்க, ஃபஸ்ட்டு நியரஸ்ட்டு காம்பனண்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு. பவரை கொடுக்காமல் வித்தவுட் பவரில் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அப்போது ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் ஏதாச்சும் காம்பனண்ட்டு ஃபால்ட் இருக்குன்னா நீங்கள் எடுத்துகிட்டு புதுசாக வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை சார் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா ஃபைனலாக உங்களுக்கு கண்டிப்பாக சார்ஜர் ஐசி தான் ஃபால்ட்டாக வாய்ப்புகள் இருக்குது. வேணும்னா ஜஸ்ட்டு இதை ட்ரை சால்டிங் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ட்ரை சால்டிங் பண்ண எனக்கு ஒர்க் ஆகலை சார்னா ஃபைனலாக சார்ஜர் ஐசியை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சார்ஜர் ஒர்க் ஆகதா இல்லையாங்கிறத சார்ஜர் கனெக்டர் மூலிமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும், சரிங்களா? தேங்க்யூ.